அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைய ஒரு நிமிட ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ராகு கேதுவின் மிட் பாயிண்ட், அதாவது மையப்புள்ளி அது எது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க. பொதுவாக கிரகங்கள் எல்லாமே உங்களுடைய ராசி கட்டத்தில் கிளாக் வைஸாக தான் சுற்றி வரும். ஆனால் ராகு கேதுக்கள் ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றி வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறதுனால ரிவர்ஸில் தான் சுற்றும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள். அது அந்த இடத்துலேருந்து கிளாக் வைஸாக எண்ணிவாங்க. நாலாவது இடமும் பத்தாவது இடத்தையும் மார்க் பண்ணுங்கள், நடுவில் ஒரு கோடை போடுங்க, அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் மிட் பாயிண்ட். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேனே, மீனத்தில் ராகு இருக்கார், அப்போ கேது எங்கே இருப்பார்? கன்னியில் இருப்பார். மீனத்தில் ராகு இருந்தால் கேது கன்னியில் இருப்பார். இப்போ மீனத்திலேருந்து நான்காவது இடம் எது? தனுசு. மீனத்தில் இருந்து பத்தாவது இடம் எது? மிதுனம். அப்போ தனுசையும் மிதுனத்தையும் இணைச்சிருக்கேன், அதுதான் மிட் பாயிண்ட். ஓகேங்களா? அது மாதிரி உங்கள் ராசி கட்டத்தில் ராகு இருக்கிற இடத்துலேருந்து ஆன்டி கிளாக் வைஸாக 4, 10 ஒரு கோடு போட்டிருங்க, அதுதான் மிட் பாயிண்ட்டு. இப்போ இந்த மிட் பாயிண்டில் சொல்லக்கூடிய இந்த தனுசு மிதுனம் இந்த ரெண்டு ராசி கட்டத்திலையும் இந்த நான் சொன்ன இந்த உதாரணத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அந்த கிரக ரீதியாக பாதிப்புகள் வரும். உதாரணமாக ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கார்னு வச்சுங்களேன், அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்? மன வாழ்க்கையில் பிரச்சனைகள், தடைகள், கல்யாணம் ஆகிறதுல பிரச்சனை, கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனால் பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ஆணோட ஜாதகத்தில் இந்த மிட் பாயிண்டில் ராகு கேதுவோட மிட் பாயிண்டில் சுக்கரன் இருக்கார்னு வச்சுக்கலேன், அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? அந்த ஆணுக்கு திருமண ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த சுக்கரன் அப்படிங்கிறது ஆணோட ஜாதகத்தில் மனைவியை குறிப்பதனால் திருமண தடை, மனைவியால் பிரச்சனைன்னு எடுக்கிறோம். அதே மாதிரி மனைவிக்கு மூத்த சகோதரி இருந்தாலும் அவர்களுக்கும் அது பிரச்சனையை கொடுக்கும். திருமணத்துக்கு பிறகு அவர் உங்களுக்கு உறவாயிடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டத்தை கொடுக்கும். தாம்பத்திய ரீதியாக பிரச்சனைகளும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனைவிக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தால் ஆணுக்கு உடல் உபாதைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ராகு கேதுவோட மிட் பாயிண்டில் கிரகங்கள் இருக்கிறது கொஞ்சம் கொடுமையான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். மேலும் நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அந்த வகுப்பானது இப்போ ஆரம்பிக்கப்பட்டுள்ளது, இந்த மாதத்துக்குரிய வகுப்பு. நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.